நான் தோத்தாத ஷோ கிடையாது. அப்போ கூட டான்ஸ் விட மாட்டேன். எவ்வளோ ஜோடிங்கள் பண்ணிட்டேன், பட் டில் நோ ஐ ஹவ் நாட் won a title. நான் இப்போ வரைக்கும் ஒரு டைட்டில் வின் பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் டவுன்ஃபால் இருந்துச்சு, ஷோ எல்லாமே இருந்தது. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா அது முக்கியம் கிடையாது. லவ் ஒரு பாசம் சப்போர்ட் எனக்கு ஆட்டுறதுக்கு ஒரே ரீசன் டான்ஸ் தான். ஐ லிவ் ஃபார் டான்ஸ். பிடிச்ச விஷயம் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சுனிதா எக்ஸ்பிரஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் இன் திஸ் வீடியோ? இன்னைக்கு ஐம் கோன் ஷோ யூ ஆஃப்டர் வெரி லாங் டைம், ஆஃப்டர் லாக்டவுன் நான் என் டான்ஸ் ஸ்டூடியோக்கு வந்திருக்கேன். அண்ட் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எல்லா டான்ஸர்ஸ்க்கு இந்த விஷயம் புரியும், நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஆடினாலும் டான்ஸ் கிளாஸ் அந்த மிரர் பக்கத்தில் நின்றுட்டு டான்ஸர்ஸ்க்கு பார்த்துட்டு ஆடுறதுக்கு அந்த சுகமே வேறு. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்லி என் டான்ஸ் ஜேர்னி அண்ட் டான்ஸ். அந்த 5 நிமிஷம் தான் ஸ்டேஜில் பார்ப்பீங்க, பட் அதுக்குள்ளே எவ்வளோ ரிஹர்சல்ஸ் இருக்குது, என்னால் கஷ்டம் இருக்கும், டான்ஸஸ் கூட எப்படி ஃபன் பண்ணிட்டெல்லாம் நம்ம ரிஹர்சல் பண்ணுவோம், அதெல்லாம் நான் காட்ட போகிறேன். ஓகே, என்ஜாய். மை குட்னஸ், நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே ஃபஸ்ட்டு இது சொல்லிவிட்டேன் சானிடைஸ் பண்ணிடணும் எங்கே போனாலும். நீங்கள் நினச்சிப்பீங்க இன்றைக்கி ரிஹர்சலில் நான் என்ன காட்ட போகிறேன் அந்த டைப்பில், பட் பாஸ்ட் 10 years நான் இது தான் என் ருட்டீனே, இது தான் நான் பண்ணுறேன். வீக்லி த்ரைஸ் 4 times, இது சும்மா பேச்சுக்கு தான். பட் என்னென்னா ஆல்மோஸ்ட் 7 days ஷூட்ஸ் இல்லைன்னா 7 days நான் ரிஹர்சல்ஸ் பண்ணுவேன். ஏதோ ஷோக்காக பண்ணும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம டான்ஸர்ஸ் நம்ம எப்போ வேணாலும் ஸ்டூடியோ வந்துட்டு ஏதோ மியூசிக் போட்டுட்டு அதுக்கு ஃபீல் பண்ணால் அது அட்லீஸ்ட் அந்த ரித்தம் உடம்புல இருக்கும். அண்ட் அந்த ஜேர்னி ஆஃப் 10 yearsனால தான் ஐ திங்க் இந்த நிமிஷம் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன் ப்ராப்பராக எப்படி நடக்கும், இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அது ஸ்லைட் ஸ்னீக் பீக் மட்டும் காட்ட போகிறேன். ஹாய், இவங்க தான் நம்ம டான்சர்ஸ், நம்ம பேக் போன். இதுதான் நம்ம கிளாஸ், இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், வேர்த்து கொட்டிங் ஆடிட்டிங் அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க எல்லாரும். இங்கே லைட்டு போடாமல் ஒருத்தர் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அப்பு மாஸ்டர். அங்கே ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம், இங்கே எடிட் போயிட்டு இருக்கோம். நம்ம கொரியோகிராஃபர் மாஸ்டர் எல்லாம் மூளையெல்லாம் எல்லாம் குழப்பி எல்லாமே எடிட் பண்ணி நம்மளுக்கு அப்படியே பிளேட்டில் கொடுத்துருவாங்க, நம்ம சும்மா ஆடணும். சரி தான், இந்த ரிஹர்சல் ஹாலில் வந்த உடனே எப்போவுமே இந்த பசங்க வெயிட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த டைப்பில் தான் இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு நான் சும்மா இங்கே வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த பேக் எதுக்கு இங்கே சும்மா கிடைக்கணும், இதுக்குள்ளே என்ன இருக்கா அதை காட்டிட்டு உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு டான்ஸ் ரிஹர்சல் வரும்போது எசென்ஷியல்ஸ் என்ன தேவைப்படும், 3 நாள் ஐட்டம் இருக்கும், அது மட்டும் இந்த போரிங் டைமில் நான் காட்டிடுறேன். ஓகே, டான்ஸ் ரிஹர்சலுக்காக மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன தேவைப்படும், டவல். ஏன்னா நம்ம வேர்க்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, வேறு யாருக்கும் வேறுக்குதோ அவங்களுக்கும் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்மளுக்கு H2O தேவைப்படும், வாட்டர். தர்மல்லே எடுத்துகிட்டு சுற்றுவேன், தண்ணி ஒரு பாட்டில். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அண்டு ஹேண்ட் வாஷ் ரெகுலர்லி யூஸ் இதுக்காக தேவை. அண்ட் ஃபேஸ் வாஷ். சார், நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்கள் உங்களை வச்சு சொல்கிறீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்கிறேன். முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம். நெக்ஸ்ட், தர்பார். ஒரு டான்ஸர் லைஃப்பில் ஒன்ஸ் மோர் வார்த்தை ஒரு பொய், கம்ப்ளீட் பொய். எவ்வளோ வாட்டி ஆனாலும் லாஸ்ட்டாக ஒன்ஸ் இப்படி சொல்லிடுவோம். எப்போவுமே ரிஹர்சல் முடிச்சுட்டு வெளியே வந்தது காற்று அடிக்கணும். காற்றுக்கு நான் எங்களா போவேன். காற்று வாங்குறதுக்கு இந்த வெளியில் பால்கனி செடி பக்கத்தில் போயிட்டு நின்றுடுவோம் நாங்களாம். ஸோ பேசிக்கலி என் ஜேர்னி, என் டான்ஸ் ஜேர்னி பற்றி தான் பேச போகிறேன்னு நான் சொன்னேன். நடுவில் நான் இன்வால்வ் ஆகிட்டேன் டான்ஸ் ப்ராக்டிஸில். ஏன்னா ஃப்ளோருக்கு வந்துட்டு பேசுகிற வேலை என்னால் அவ்வளோ பண்ண முடியாது. பட் இவங்கெல்லாம் கற்று பின்னாடியிலேருந்து போவோம் பேச சொல்லி தான் இப்போது பேச வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஸ்டார்டட். என் அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் மேலே குழந்தைல. எனக்கு அவங்க வாய் திறந்து சொல்லதே இல்லை தட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் பார்த்துருக்கேன் நியூ இயர்ஸ் டைமில் கிறிஸ்மஸ் டைமில் ஆடும்போது அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஆடும்போது தான் தெரிஞ்சு ஓ என் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் எனக்கு டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறது என் அம்மா தான். அதுக்கப்புறம் ஒரு நான் 9th or 7th படிக்கும் போது சம்திங் எனக்கு பாம்பேயில் ஒரு பெரிய டான்ஸ் ஷோ, டான்ஸ் இண்டியா டான்ஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஷோ ஆக்சுவலி அசாம்லேருந்து போகிற பொண்ணு நான் தான். ஸோ அந்த ஷோக்கு போய் பண்ணிக்கும் போதே டாப் 5 வரைக்கும் வந்தேன். அண்ட் இம்மீடியட்லி சவுத்லேருந்து விஜய் டிவிலேருந்து எனக்கு கால் வந்துடுச்சு, தட் இந்த மாதிரி ஜோடி No. 1 சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது, வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி சொல்லி. அப்போ வந்தது. நான் சவுத்துக்கு 10 years ஆச்சு, நான் இங்கே தான் இருக்கேன். இதுதான் என் ஜோடி. எவ்வளோ ஜோடிங்கள் பண்ணிட்டேன், பட் டில் நோ ஐ ஹவ் நாட் ஓன் அ டைட்டில். நான் இப்போ வரைக்கும் ஒரு டைட்டில் வின் பண்ணது இல்லை. பட் நான் ஏடாது ஸ்டேஜ் கிடையாது, நான் போனாது கண்ட்ரி இல்லை. பேசிக்கலி வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் ஐ ஹவ் ரிசீவ்ட் through this 10 years of journey. And அவ்வளோ different cultures. நான் அசாம்லேருந்து வந்திருக்கேன், பாம்பேலே தங்கினேன், அதுக்கப்புறம் சென்னையில் அவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் போகிறேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் கற்றுக்கேன். ஸோ டான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன், பிகாஸ் டான்ஸ்னால தான் ஒரு டிஃப்ரெண்ட். இங்கேயே இருக்கேன், இங்கே மக்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, அவங்க லவ் ஒரு பாசம் சப்போர்ட் எனக்கு ஆட்டுறதுக்கு ஒரே ரீசன் டான்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் அட் டைம்ஸ் யூனோ ஐ வாண்ட் டு ரிப்பீட் மை செல்ஃப் ஸோ தட் பீப்புள் நோ. என் பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி வந்தேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போது. சாரி ஓகே ரெடி. என்ன ரைட்ஸ் இருக்குமோ அதுதான் போடணுமா, நம்ம ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அது ஆன் ஸ்பாட் கோரியோகிராஃபி எல்லாம் நடக்கும் பாருங்க. ஐயோ மறந்துட்டேன். இப்படி நடக்கும் நடக்கும். After 10 years of hard work, I got that Best Female Dancer Vijay Telly Awards I got. So adha en mudal vetri irundhuchu. Adukaprom vetri oru vaati da aniki night mattum enjoy pannanum, and award vechittu thoongnum andha madhi. But adutha naal thirumbi namba struggle start in the field abadi da. இன்னைக்கு ஜெயிக்கிறோம், நாளைக்கு தோற்று போயிடுவோம், அந்த மாதிரி இந்த ஃபீல்டும் வேறு எங்கேயோ ஃபீல்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த அவார்டு. அப்புறமும் நான் அதுக்கப்புறம் டவுன்ஃபால் இருந்துச்சு, ஷோ எல்லாமே இருந்தது. ஸோ எவ்வளோ டவுன்ஃபால் இருந்தாலும் இந்த டான்ஸ் விஷயம், டான்ஸ் தான் என் கரியரு, டான்ஸ் என் பேஷன், டான்ஸ் தான். இதுக்கு இல்லாமல் எனக்கு வேறு கரியரே தெரியாது, இது மட்டும் தான் ஃபோக்கஸ் வச்சுட்டு. ஸோ இதில் எனக்கு எவ்வளோ டவுன்ஃபால் இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ணல, நான் இப்போ வரைக்கும் ஆடி தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா அது முக்கியம் கிடையாது, அது அந்த ப்ராசஸ் ஆஃப் நீங்கள் டான்ஸ் வேலே சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ராக்டிஸிங் பிஃபோர் த ஸ்டேஜ், டூயிங் ஸ்டேஜ் ரிஹர்சல், இது ஒரு ப்ராசஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ணால் மட்டும் போதும். அதில் வின்னிங் லூசிங் இதெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அது இட்ஸ் நாட் தட் பேச்சுக்கு சொல்கிறது மாதிரி கிடையாது, இது நான் என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். நான் தோத்தாத ஷோ கிடையாது, அப்போ கூட டான்ஸ் விட மாட்டேன். ஏன்னா திஸ் இஸ் மை லைஃப், ஐ லிவ் ஃபார் டான்ஸ். டான்ஸ்னால தான் நான் இங்கே இருக்கேன். நிறைய பேருக்கு எனக்கு ஏன் சுனிதா சொல்லி ஒரு பொண்ணு தெரியும்னா டான்ஸ்னால தான். ஹலோ இப்படி தாங்க இருக்கும் கிளாஸில். Maybe I didn't become that famous. Other reality, I didn't become that famous through my through dancing journey. But still, I can't give up on dancing because that's me. Dance is me. I live on dance. So in the video, adhukaga that how I take over. Evolo like lockdown irundichu or whatever, anything happened. Dance na viduvela practice panni da irundha. பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. திஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் மை டான்ஸ் ஜேர்னி. நான் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, இது என் ஜேர்னி பற்றி எல்லாம் நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருப்பீங்க. பட் ஐ பர்சனலி ஏன் மூலியமாக இதை பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் அந்த பெல் பட்டனை அப்படியே டிங்காக அடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த டப்பா பாக்ஸாக வரும்ல, அது ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, போங்க போங்க.